சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சுப்பு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சாமி பேசுறது, நினைச்சா என் நெஞ்செல்லாம் அடைக்குது சாமி. என்னது, உனக்கு நெஞ்சு அடைக்குதா? எனக்கு அப்படித்தாண்டா. எது, உங்களுக்கு நெஞ்சு அடைக்குதா? ஏன் சாமி? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பணம் நம்ம கைக்கு வரப்போகுது. பணம் வந்துச்சுன்னா நான் பாட்டு கிளம்பிடுவேன். நீ கஷ்டப்படையே நினைச்சேன், அதை நினைச்சாலும் நெஞ்சு வலிக்குதா சாமி? எப்படி சாமி இதெல்லாம்? நானும் அதையே தான் நினைச்சேன். பணம் வந்துருச்சுன்னா பணத்தை வாங்கிட்டு நம்ம வாட்டி கிளம்பிடுவோமே. சாமி மட்டும் தனியா என்ன ஒண்ணு வரும் நினைச்சா அதே தான் நீங்க நினைச்சிக்கல சாமி. அது இல்லடா சுப்பு, பிரசாத்து பணம் கைக்கு வரப்போகுது. இந்த உலகத்துல உருண்டு பிறண்ட அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு. அது ரெண்டையும் வச்சு நான் எப்படியோ பழச்சுக்குவேன். ஆனா நீ என்னடா பண்ணுவ சுப்பு, காலம் பூரா யாரு கூடையாவது சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்ட, எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம தனியா எப்படா நீ வாழ்க்கை நடத்த போற? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா சுப்பு. ஏண்டா சுப்பு, நீ கண்ணீர் வெடிப்பியடா. நீ கண்ணீர் வெடிக்கிற நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நான் என்னடா பண்ணுவேன் சுப்பு, உன் கண்ணீரை யாரா தொடப்பா சுப்பு? ஏண்டா ஜோசிகார முண்டோ, மொத்த காசு அமைக்கிட்டு நான் ஓட போறேன்டா. எனக்கு எப்பறம் கண்ணீர் வரும்? உனக்கு தானே ரத்த கண்ணீர் வரப்போகுது. என்னை விடுங்க சாமி, எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சந்தோஷம் வாழ்ந்துருவேன். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்க எப்படி சாமி சந்தோஷம் வாழ முடியும்? உங்க வேட்டி தூக்கி பிடிக்கிறக்க ஆளுங்க, உங்க வேட்டியை துவச்சு போடுறதுக்கு ஆளுங்கன்னு இப்படி அஸ்டண்டோடய வாழ்ந்து பழகிட்டீங்க நீங்க. இப்ப துணைக்கு வர ஆள் இல்லாம, ஏன்னு கேட்க நாதி இல்லாம, உட்கார இடத்துல ஆறாத புண்ணை வச்சுக்கிட்டு நீங்க நாதி இல்லாம நிக்கணுமே சாமி. மடப்பய, என்ன பேசுறதுன்னு தெரியாம, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம என்னெல்லாம் பேசுறான் பாரு. இவனை போய் அந்த அன்னதாண்டவம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமின்னு ஏத்தி விடுறான். ஏய் புடுகுனி சுப்பு, சிங்கடிக்க போறது நீண்டா, பண்ண சேட்டைக்கு ரோட்ல நின்னு பிச்சை எடுக்க போற பாரு. என்ன சாமி, எதுவுமே பேசாம வர்றீங்க? முத்தாத்தா கிட்ட அருள்வா கேட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லடா சுப்பு, நாதி இல்லாம நிப்பேன்னு சொல்லி வருத்தப்பட்டியடா. என்ன சுப்பு, உண்மையிலே என் மேல உனக்கு அவ்வளவு அன்பாடா? என்ன சாமி, என் மேல வச்சிருக்கிற அன்புல பாதியாவது உங்க மேல வைக்கலனா அப்புறம் அந்த அன்புக்கே அர்த்தம் எல்லாம் போயிருமே சாமி. ஏ சுப்பு, நம்முடைய இந்த நட்பு, நம்முடைய இந்த நேசம், இந்த பாசம், இந்த பந்தம் என்னைக்கு இப்படியே இருக்கணும்டா சுப்பு? ஆமா சாமி, நீங்க வேலூர்ல இருந்தாலும் சரி பாளையங்கோட இருந்தாலும் சரி, இந்த அன்பு மட்டும் மாறவே மாறாது சாமி. நான் ஏன்டா வேலூருக்கு பாளையங்கோடைக்கு போறேன்? நான் ஃளைட்ட புடிச்சு நேரா மொரிஷியஸ் தான். ஆமா, நீ எப்படி மதுரை சென்ட்ரலா இல்ல சென்னை சென்ட்ரலா? சென்ட்ரலா? என்னது? இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன் போறத கேட்டேன். நான் எதுக்கு சாமி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்? ஃப்ளைட்ட புடிச்சு ஒரே தாவு தான், பிஜி தீவு தான். ஓ, நீ பிஜி தீவுக்கு போவியோ பஜ்ஜி தீவுக்கு போவியோ எங்க வேணாலும் போ, என்னைய மறந்துடாதரா. மறக்க மாட்டேன், மறக்கவும் முடியாது. சரி சாமி, நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, ஒரு சின்ன வேலைக்கு முடிச்சு வந்துறேன், போங்க. இன்னொரு கால் வருது, நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சாமி வணக்கம். சாமி, அட உன்னோட வணக்கம் எல்லாம் இருக்கட்டுப்பா, அது எங்க போக போகுது? ஆமா, விஷயத்தை கேளு. அந்த சுப்பு பைய எல்லாம் திட்டப்படிதான் நடக்குது, தனக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைச்சிடும்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால அவனை வச்சு நமக்கு பிரச்சனை வர போறது இல்ல, நம்ம காசு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம் சாமி, அதுதான் சாமி நமக்கு வேணும். அது சரி, அவன் வர்றேன், நான் போன வச்சிடறேன். சரிங்க சாமி.